ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாப்பிட வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னா வாய்த்தசி. எப்போவுமே நம்ம வந்து சவுதி ஃபுட்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்டுருக்கோம். இங்கேயும் வந்து மதுகுத்து தான் கிடைக்கும். ஆனால் இங்கே உள்ள மதுகுத்தில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஊர் பிரியாணி மாதிரியே இருக்கும். சேம் நம்ம ஊர் பிரியாணி மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஒட்டகம், ஆடு, கோழி எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி கடையை பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னல் மாறாமல் பழைய காலத்தில் எப்படி சவுதியில் இருக்குமோ அதே மாதிரி டோர்லேருந்து வால்லேருந்து மேலே சீலிங் வரைக்கும் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் மாறாமல் வச்சுருக்காங்க. சீலிங் ஃபேன்லாம் ஒர்க்கிங் கிடையாது, ஃபேன் மாதிரி ஃபேன் இல்லை. ஆனால் என்ன தான் அவங்க பழமையாக வச்சுருந்தாலும் இங்கே கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து இப்போ உள்ளே தான் வச்சு ஆகணும், பழைய காலத்துக்கு போக முடியாது. அதே மாதிரி முன்னால் நமக்கு என்னென்ன சத்தா வேணுமோ அது எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஆனால் இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மாதிரியே உங்களுக்கு தெரியலாம், ஆனால் ஃபுல்லாமே பிளாஸ்டிக். இது குனாஃபாலேருந்து எல்லாமே ஃபுல் பிளாஸ்டிக்கு. நம்மளும் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. ஒரு பிரியாணி வாங்கினாலே ரெண்டு பேர் திருப்தியாக சாப்பிடலாம். ஒரு பிரியாணியும் குனாஃபாவும் ஆர்டர் பண்ணிட்டோம். நம்மளை 9 நம்பர் ரூமில் போய் உட்கார சொல்லிட்டாங்க. திடீர்னு மேலே பார்த்தா துப்பாக்கி தொங்குது. என்னடா வீரப்பன் துப்பாக்கி மாதிரி இருக்குன்னு பார்த்தா துப்பாக்கி இல்லைங்க, சும்மா ட்ரெடிஷ்னலுக்காண்டி சும்மா டம்மி துப்பாக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கை கழுவுறதுக்கு நாங்கள் உள்ளே போயாச்சு. கை கழுவுற இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மாறாமல் அந்த சிங்க் எல்லாமே அந்த செம்பு பாத்திரம் மாதிரி அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுருக்காங்க. மிரர் முதற்கொண்டு அதே மாதிரி வச்சுருக்காங்க. சரி, எவ்வளோ நேரம் தான் இந்த வாஷ் பேசின வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி பசி தாங்க முடியல வான்னு சொல்லி கூட அந்த ஃப்ரெண்டு சொன்னோடனே நேராக போய் உட்காந்தாச்சு. உட்காந்த ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துருச்சு, குனாஃபா வரல. என்னென்னு கிடையாது, குனாஃபா ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு, பிரியாணி ரெடியாக இருந்துச்சு அப்படின்னாங்க. சரி, நம்ம இன்றைக்கி வந்த உடனே சாப்பாடு வந்து என்றைக்கியா வெயிட் பண்ணியிருக்கோமா, வெயிட் பண்ண கிடையாது. அடிக்க குளிருக்கு சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. வெயிட் பண்ணோம், குனாஃபாவையும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.